ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் பிறந்ததை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அர்ச்சனாவுடைய வேற லெவல் கேம் பிளே தான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ நிக்சன் கிட்ட அவங்க அப்பா இருக்கும் பொழுது அவங்க அப்பாட்ட போய் பேசுகிறான்னு சொல்லி நிக்சன் கிட்ட சொன்னதாக இருக்கட்டும், அவங்க அப்பா போகும்போது நிக்சன் மாதிரி ஒரு நல்ல பையனை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து போய் நல்லா பேசுங்க, அவங்க லைஃப் வந்து அவங்க வந்து வேறு மாதிரி அப்சைட் டவுன் வந்து திருப்பி விட்ருவோம் அப்படின்ற மாதிரி வந்து கன்சோல் பண்ணதும் சரியான கேமை வந்து ஆடிட்டாங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க போன பிறகு கூட இந்த நிக்சன் வந்து என்ன பண்ணுறான், எங்கள் அப்பா அப்படி தான் விடுங்கக்கா சைக்கா அப்படின்ற மாதிரி சைக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படி இருந்து கூப்பிட்டு அர்ச்சனா வெளியே வா சொல்லி உட்கார வச்சு பீன் பேக் போட்டு பக்கத்தில் செம்மையாக ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. அது என்ன விஷயம்? அப்புறம் கடைசியாக அவங்க தங்கச்சி போகிறப்ப அர்ச்சனாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க, அது என்ன வார்த்தை? சரியா, அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா டீம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பாயிண்ட் எப்படி வந்துச்சு, ஓகே பிஆர் இருக்குது அப்படிங்கிறதை வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி என்ன கமெண்ட்டு நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவுடைய வேறு லெவல் கேம் இன்றைக்கி. ஸோ செம்மையாக ஆடுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ யார்கிட்ட என்னென்ன பேசணும், எப்படி எப்படி பேசணும் அப்படிங்கிறதை வந்து எந்த ஒரு இடத்துலையும் கேமரா வச்சாலும் அவங்க சைடில் கேமரா திருப்புறதுல அர்ச்சனா வந்து வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் நிக்சன் கிட்ட பேசினது உங்களுக்கு தெரியும், அடுத்து நிக்சன் அப்பாட்ட பேசிட்டு திருப்பி நிக்சன்கிட்ட பேசிட்டு டேய் என்னுடைய அப்பாவும் அப்படி தான்டா, நான் எங்கள் அப்பாவோட சொல்கிறத கேட்டதே கிடையாது, நேற்று எங்கள் அப்பா பேசுனது மட்டும்தான் நான் கேட்டேன், ஏன்னா நேற்று அவர் சொன்னது எல்லாமே பொன்மொழிகளாக இருந்தது, எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது இந்த மாதிரி எங்கள் அப்பா சொல்கிறத கேட்கணும், நீ அப்படி தான், நானும் அப்படி தான் நினச்சேன், இங்கேருந்து நானும் அவங்க அப்பாவும் இப்படி இப்படின்ட்டு, ஆனால் எனக்கு இங்கே வீட்டுக்குள்ளே வரும்போது தான் தெரியுது நானும் எங்கள் அப்பாவும் ஒரே கேரக்டர் அப்படின்ற மாதிரி, அதை மாதிரி தான் நீயும் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டுக்கா செம்மக்கா பக்காவாக சொல்கிறீங்கக்கா அப்படின்ற மாதிரி நிக்சன் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்து எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுக்கா, ரெண்டு தடவை சொல்லுவார் மூணாவது தடவை ஒரு பட்டன் அடிப்பார், ஸோ ஒரு மாதிரி எனக்கு வந்து முதலிருந்தே அவர் வந்து செட் ஆகலக்கா, டே எல்லாத்துக்கும் அப்படி தான்டா, அதுக்காக வந்து நம்ம அப்பா இல்லைன்னு ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து நல்லா உட்காந்து பேசி வேறு லெவலில் அவரை வந்து அனுசரித்து சூப்பராக வந்து நிக்சனுக்கும் நம்ம அர்ச்சனாவுக்கும் ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா அண்ட் டீம் அவங்க வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷ்ணுவோடைய அக்கா ஓவராக பண்ணாங்கப்பா, நம்மளை முறைச்சிக்கிட்டே இருந்தாங்கப்பா, என்னப்பா இது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபீலிங். ஸோ அவங்க வந்து அம்மா இல்லை கரெக்டு தான், ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்படின்ற மாதிரி, இந்த சீசன் நீங்கள் அப்படி ஆடிட்டீங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக தப்பு 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 அப்படின்ற மாதிரி தான் ரிஜிஸ்டர் ஆகும். நீங்கள் என்ன தான் வந்து வெளியேருந்து வர்றவங்க எல்லாம் மாயா பூர்ணிமா சூப்பர் ஆடுறாங்க ஆடுறாங்கன்னு சொன்னாலும் மக்கள் வந்து முட்டாள் கிடையாது, பிரதீபுக்கு நீங்கள் செய்தது துரோகம் தான், கண்டிப்பாக உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு மக்கள் விட மாட்டாங்க, சேனலாக பார்த்து ஏதாவது பிச்சை போட்டால் தான் உண்டு அப்படிங்கிறது தான் பாயிண்ட், ஓகேங்களா? அது உறுதிப்படுத்தும் வகையில் போன சீசனுக்கு அசீம் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து டைட்டில் தான் கேஷ் பாக்ஸ்லாம் எடுக்காத அப்படின்ற மாதிரி அவருடைய ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு போனார் கரெக்டாக. அதே மாதிரியே இந்த சீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனாவுடைய தங்கச்சி வந்து பெட்டி கிட்டில் கை வச்சிடாத, நீ வந்து ஆடிட்டு ஜெயிச்சுட்டு வா, எப்படி ஆடிட்டு தூக்கிட்டு வா அவ்வளோதான், ஸோ மொத்த மொத்தமாக ஆடிட்டு களத்தில் வந்து ஜெயிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ அர்ச்சனாவுக்கு அது ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இது ஒரு பக்கம். அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னென்னா இந்த விம்மோடைய டாஸ்க் இருக்குல்ல அதில் வந்து ஏற்கனவே டாமெக்ஸ் இதில் வந்து பயங்கரமாக ஸ்கோர் போச்சு, பிஆர் ஆடிட்டாங்க பிஆர் ஆடிட்டாங்கன்றே அதுதான் சொல்லிட்டு தான் இருக்காங்க, அர்ச்சனாக பிஆர் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான், என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை, ஏஜென்சிக்கு செட் பண்ணியாச்சு அமௌண்ட்டு பே பண்ணியாச்சு, ஸோ அவங்க வந்து விளையாடுறாங்க என்ன வேணாலும் பண்ணட்டும் அது அவங்களுடைய வேலைங்க, எல்லா இடத்துலையும் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, பூதாகரமான ஏஜென்சி அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? ஸோ அர்ச்சனா இஸ் அ கிளியர் கட் வின்னர், அவங்க வந்து பிஆர் இல்லாமல் போய் வச்சு போயிருந்தாலே அவங்க மக்கள் சப்போர்ட் வந்து இருந்திருக்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து, அது இருக்கிறதுனால இன்னும் அவங்களை வந்து பூஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க, ஏன்னா 17,000 இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டீம் மட்டும் 52,000, உடனே மாயா வந்து பார்த்தீங்கன்னா தலைவி அப்படின்ற மாதிரி சொல்லி கும்பிட போட்டு அப்படியே காலில் விழுந்துட்டாங்க அர்ச்சனா காலில், வேறு லெவலில் இருந்த சம்பவம் அப்படிங்கிறது தான். ஸோ கிளீனாக தெரிஞ்சிருச்சுங்க, மக்களாக பார்த்து கொடுத்தாங்க அப்படின்னா அர்ச்சனா தான் டைட்டில் வினர், ஓகேவா? அதில் வந்து வர ஆப்ஷனே கிடையாது, நம்ம இப்போ அறிவிச்சிடலாம். ஆனால் சேனலாக பார்த்து கடைசி நேரத்தை ஏதாவது காலை வரைச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாயா ரேடியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் புஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம், அது வரைக்கும் கிட்பை.